மலர்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு தான் தங்களுக்குள்ள யார ராணியாக்கலாங்கிற விஷயத்துல விவாதம் ஏற்பட்டுச்சுது சில பூக்கள் ரோஜாவை ராணியாக்கலாம்னு நினைச்சாங்க ஏன்னா ரோஜாவுக்கு மென்மையும் உண்டு நல்ல மனமும் உண்டு அதனால அதுவே ராணியாரதுக்கு தகுந்த மலர்னு சொன்னாங்க சில பூக்கள் லில்லி ரோஜாவை விட சிறந்ததுன்னு நினைச்சாங்க லில்லியுடைய கம்பீரம் யாருக்கு வரும் அதன் வெண்மை பரிசுத்தின் சின்னமல்லவான்னு அந்த பூக்கள் விவாதிச்சாங்க யாரும் ஒரு முடிவுக்கு வரல மலர்களுக்கெல்லாம் தலைவியான ஃப்ளோரா கிட்ட எல்லாரும் போய் தங்களோட விவாதத்தை எடுத்துரைச்சாங்க அப்போ புளோரா பூக்களை பார்த்து உங்க ராணி ரோஜா மாதிரி மென்மையா நறுமணத்தோட இருக்கணும் அதே சமயம் லில்லி மாதிரி கம்பீரமா பரிசுத்தமா இருக்கணும் அப்படித்தானேன்னு கேட்டுச்சது எல்லா பூக்களும் ஆமா ஆமான்னு கோரசா சொல்லிச்சுது உடனே ஃப்ளோரா ஒரு தாமரை பூவை எடுத்துச்சது இந்த மலர் மென்மையா நறுமணத்தோட இருக்குது அதே சமயம் கம்பீரமா இருக்குது சேற்றுல மலர்ந்தாலும் பாருங்க அதனால இந்த தாமரை பூ தான் உங்க ராணின்னு சொல்லிச்சது எல்லா பூக்களும் சந்தோஷமா தாமரைய தங்களுடைய ராணியா ஏத்துக்கிட்டாங்க நாமும் தாமரை மாதிரி குணநலனோடு இருக்கணும்னு தேவன் விரும்புறாரு நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் சுகந்த மனத்தை பரப்பணும் நம்முடைய மனசு மென்மையா மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து இறங்குற தன்மையோட இருக்கணும் தேவ சித்தத்துக்கு ஏற்ப நாம நடக்கிறப்போ யாருக்கும் பயப்படாம கம்பீரமா இருக்கணும் பரிசுத்தமான வாழ்க்கைய வாழணும் இப்படி நாம இருந்தோம்னா தேவன் நம்மள ஒரு சிறந்த இடத்துல நிறுத்துவாரு தன் வேலையில் உள்ளவன் நீசர்களுக்கு முன்னால் நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான்னு வேதம் சொல்லுது இப்படிப்பட்ட வாழ்க்கைய நாம வாழ்ந்தோம்னா இம்மையிலும் வளமா வாழலாம் மறுமையிலும் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம்